நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்காவில் அலாஸ்கா அப்படிங்கிற மாநிலம் ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி எண்ணூறுகளில் ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக இருந்துச்சு ரஷ்யாவுக்கு ஒரு கவலை போர் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா பக்கம் இருக்கிற நிலப்பகுதி எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறது தான் இதனால் ரஷ்ய பேரரசின் மாமன்னராக இருந்த இரண்டாவது அலெக்சாண்டர் அமெரிக்காவுக்கே வித்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு இதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு விற்றுறாங்க அஞ்சு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு சதுர மைல் பரப்பளவு கொண்ட அந்த அலாஸ்கா மாநிலத்தை ஏழு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலருக்கு விற்கிறாங்க தற்போதைய மதிப்புப்படி இதனுடைய மதிப்பு நூற்றி முப்பத்தி மூணு மில்லியன் டாலர் ஆனால் இந்த வெற்று நிலத்தை வாங்குவது பற்றி அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு உருவாகுது இது ஒரு முட்டாள்தனமான ஒப்பந்தம் அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டுறாங்க அலாஸ்காவில் இருந்து வெளியேறிய ரஷ்ய மக்கள் அங்கே படிப்படியாக அமெரிக்கர்கள் குடியேற ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் அலாஸ்கா திணைக்களமாக இருந்த அந்த பகுதி பின்னர் அலாஸ்கா மாவட்டமானது இப்போது அது அமெரிக்காவில் பலம் மிக்க மாநிலமாக உருவாயிருச்சு நெதர்லாந்து மக்கள்தான் உலகத்திலேயே உயரமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிறந்த ஒரு ஆணினுடைய சராசரி உயரம் ஆறு அடி அதே இது பெண்ணினுடைய உயரம் ஐந்து புள்ளி ஆறு அடி இதனால் உலகத்திலேயே மிகவும் உயரமானவர்கள் அப்படின்னு நெதர்லாந்து மக்கள் அப்படிங்கிற சாதனையை எழுவது வருடமாக தக்க வச்சுக்கிட்டு வராங்க சமீபத்தில் நெதர்லாந்து சுகாதார அமைப்பு ஒரு ஆய்வு ஒன்று நடத்துகிறாங்க அதில் அவங்களுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கு அதாவது அந்த நாட்டு மக்களின் உயரம் படிப்படியாக சுருங்கிக்கிட்டே வருதாம் கடந்த நூறு ஆண்டுகளாக உயர்ந்து வந்த நெதர்லாந்து மக்கள் குட்டியாகி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்த நெதர்லாந்து ஆண் ஒருவரின் சராசரி உயரம் ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு குறைந்திருக்கிறது அதுவே பெண்ணினுடைய உயரம் ஒன்று புள்ளி நாலு சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவிற்கு குறைந்திருக்கிறது இப்படி குட்டையாவதற்கான காரணம் உணவு ஏழ்மை ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடுவது போன்ற பல காரணங்கள் சொல்லப்படுது செவ்வாய் கிரகத்தில் புழுதி புயல் அப்படிங்கிறது ரொம்பவே பயங்கரமானது அது முதல்ல சின்னதாக தான் உருவாகுமா ஆனால் அந்த புயல் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஒட்டுமொத்த கிரகத்தையுமே ஆக்கிரமித்து விடுவோம் இதுவே நம்மளுடைய சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய புழுதி புயல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இடம்பெற்ற இந்த மாதிரியான ஒரு புழுதி புயலினால் நாசாவின் ஒப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வு இயந்திரமே காணாமல் போயிருக்கு